ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 90s கிட்டோட ஃபேவரட் வேட்டைக்கு போகிறோம். என்ன வேட்டைனா பனங்காய், அதாவது பனங்காய் உளுந்து முளைச்ச பனங்கொட்டையை பறக்கிற வேட்டை தான். உள்ளே டவுன் இருக்கும், நிறைய 2K கிட்ஸ்க்கு இது என்னன்னே தெரியாது. வாங்க வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். பையில் நிறைய பறக்கி போட சாக்லாம் வச்சுருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பனைமரம், நம்ம மாநிலத்தோட மரம். இதுதான் பார்த்துக்கிடுங்க, நிறையா இருக்குது எங்கள் ஏரியாவில். நிறையா 2K கிட்ஸ்க்கு இது என்ன மரம்னே தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் வெளியூரில் இருக்கவங்களும் சிலவங்களுக்கு இந்த மரம் தெரியாது. இதுதான் பனைமரம். இதுலேருந்து உள்ள பனம்பழத்துலேருந்து முளைக்கிற இதை தான் நம்ம பறக்க போகிறோம். கீழே இப்போ தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு சாக்கு நிறையமே இப்போ நிறைக்க போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து பறக்கிறது. பார்த்த பனங்குட்டை இங்க நிறைய கிடக்கு. ஒரு நிமிஷம் அங்க திரும்பி பாருங்க எவ்வளவு கிடக்குன்னு. இதான் மரத்துல இருந்து விழுந்திருக்க பனங்குட்டை. இதுல ஒரு சில கொட்டைகள் தான் முளைச்சிருக்கோம், அதை கண்டுபிடிச்சு கரெக்டா எடுத்தா அதுக்குள்ள தவுன் இருக்கும், நல்லா டேஸ்டா சாப்பிடலாம். வாங்க எதுன்னு தேடி கண்டுபிடிக்கும். பாருங்க முளைச்சிருக்கு, தெரியுதா? இதுதான் தவுன். இதுக்குள்ள கண்டிப்பா வெட்டினா உள்ள டேஸ்டான தவுன் இருக்கும். அதை வெட்டி வீடியோல காட்டுறேன். இதுதான் விடுங்கணும். நம்ம சாக்கு நிறைய போது போல ரெண்டு கிடைச்சிட்டு, இதுல ஒண்ணும் இல்ல. வாவ், இன்னொன்னு இளங்கே முளைச்சிருக்கும் போல இருக்கு. பாருங்க எப்படி முளைச்சிருக்கு. இன்னைக்கு சம வேட்டடா. ஐயா ஜாலி டிங் 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 நான் முளைச்சிருக்கு. ஐ சூப்பர், இன்னைக்கு சம வேட்டை. வெளுத்துறேன் நீ தான். பார்த்து பூச்சி கீச்சை தான் இருக்காம. ஆமாம், அதான் அந்த கம்பு கையில் வச்சுருக்கேன். பூச்சி கீச்சை தான் இருக்கக்கூடாது. சின்ன கொட்டையாக இருந்தாலும் நல்ல கொட்டையாக இருக்குடா. தலைவரே ஜிபி முத்து, உங்களை சொல்லலை. அடி வரைக்கும் அலசணும் இன்னைக்கும். நம்ம ஒரு சூப்பர் ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயோ, இந்த நாய் சொல்ல தாக்கம் இல்லை. எங்கே போனாலும் வீடியோவில் மனுஷனுக்கு மேல நாய் ஆசைப்பட மூல இருக்கு. வீடியோல போஸ்ட் இருக்கு. என்ன கொடுமை சரி. சாக்க நிறைச்சி வீட்டுக்கு போகலாம். இதெல்லாம் என்னதுன்னா
மரத்துல இருந்து பணம் பணம் பழுத்து கீழே விழும். கீழே விழுந்து அப்படி மழை பெய்யும் போது அந்த மண்ணு எல்லாம் லைட்டா மூடி இருக்கும்ல, அதுல வந்து முளைக்கிற இதுதான். இதை வெட்டி உள்ள சாப்பிட்டா வெள்ளையா சவுண்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுல வேற பறக்க வரும்போது ரெண்டு மூணு நேரம் நம்மகிட்ட கிடைச்ச பங்கு கேட்கணும். எங்க முள்ளு சுத்தி பறக்கிறது நம்ம பங்கா, பங்குங்கிற பொங்குக்கே இடம் கிடையாது. ஒத்தையில உட்காந்து நானும் ஜேடம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளுக்க போறோம், வீடியோ போடுவேன். திங்கும் போது பாருங்க, இதெல்லாம் கிடைக்கிறதா இருந்தா ஒரு 500 ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு சந்தைக்குள்ள வச்சு விடலாம். அவ்வளோ தவன் கிட்ட பறக்கியாச்சு. ஆமாம், என்னது ஏதோ ஓடுது, எது ஓடினாலும் எனக்கு அவ்வளோ வேணாம். 2K கிட்ஸு பாருங்கடா. ஒரு வழியா ஒரு சாக் நிறைய பறக்கியாச்சு, சரியான வெயிட்டா இருக்கு. ஒரு 7.5 கிலோ இருக்கும்னு நினைக்கேன். நான் தான் எங்க தெருவோட சாண்டா கிளாஸ். வெட்டி எல்லாருக்கும் எங்க தெருவில் கொடுக்க போறேன். உங்களுக்கும் வேணும்னு கேப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு மெயில் பண்ணி விடுறேன். சரியா, வாங்க இதை வெட்டி தும்போம். பார்த்துக்கிட்ட மக்களே, இதுதான் டவுனு. சூப்பராக இருக்கும், சரியான டேஸ்டாக இருக்கும். இது அவ்வளோத்தையும் வெட்டி மொத்தமாக ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறேன். எல்லாருக்கும் தெருவும் கொடுக்க போகிறேன். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்ற எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சும்மா ஒன்றும் கிடைக்கல, இது கஷ்டப்பட்டு இவ்வளோ இதையும் வெட்டினா தான் இது கிடைக்கும். இதோட சக்தி வந்து செம பலம். நீங்கள் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சத்தானதை சாப்பிடுங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன், நாக்கு ஊறுது பாருங்க. நல்லா சவைச்சு சுவைச்சு சாப்பிடணும். அப்பா சரியான டேஸ்ட்டை. மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க போகிறேன். பாய்.